Welcome to TE TLM. Hi viewers, இன்னைக்கு நம்ம எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய சிறுகதை நாற்காலியோட சம்மரிய பார்க்க போறோம். எழுத்தாளர் கி ராஜநாராயணன் பற்றிய சிறுகுறிப்பு. கி ராஜநாராயணன் அவர்களை கீரான்னும் அழைப்பாங்க. இவர் 1923 பிறந்து 2021 மறைந்திருக்கார். இவர் 20 மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கார். அதில் சில பெண்மணம், கரிசல் காட்டு கடிதாசி, கரிசல் கதைகள், கண்ணிமை, கோப்பல்ல கிராமம், மாயமான், காதில் விழுந்த கதைகள், கோப்பல்லபுரத்து மக்கள். இந்த கோப்பல்லபுரத்து மக்கள்ன்ற நூலுக்காக 1991 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. மேலும் இவர் இலக்கிய சிந்தனை விருது, தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் விருது போன்ற விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இவர் ஒரு கரிசல் எழுத்தாளர். கரிசல் இலக்கியம்னா என்னன்னா, கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவத்துக்கு தான் கரிசல் இலக்கியம்னு பேர். இந்த கரிசல் மண்ணோட படைப்பாளி கு அழகிரிசாமி வந்து கீராவுக்கு முன்னாடியே எழுத தொடங்கிட்டார். கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னு பார்த்தோன்னா அவர் கீரா தான். இந்த கரிசல் பரம்பரை வந்து இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடருது. இதில் கரிசல் இலக்கிய எழுத்தாளர்கள் சில பேர் பார்த்தோன்னா, ப. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ தர்மன், வேல ராமமூர்த்தி என்பவர்கள். கீரா அவர்கள் கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படின்ற ஒன்றத்தையும் உருவாக்கியிருக்காரு. இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகளையும் கரிசல் இலக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ கீரா அவர்கள் எழுதிய நாற்காலி சிறுகதையோட சம்மரியை பார்க்கலாம். நாற்காலி கதை எதை பற்றியதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஊர்லேயே நாற்காலின்ற ஒன்று இல்லாத டைமில் ஒரு வீட்டாளுங்க நாற்காலியை செய்கிறாங்க. அந்த நாற்காலியை செஞ்சதுக்கப்புறம் அது எதுக்கெல்லாம் பயன்படுது, அந்த நாற்காலியை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அந்த ஊர் மக்கள் அப்படின்றத பற்றின கதை தான். முதல்ல கதையில் வர கேரக்டர்ஸ்லாம் பார்க்கலாம். நரேட்டர், நரேட்டர் வந்து ஒரு பாய். அவருக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன். அண்ணனை வந்து பெத் அண்ணான்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு தம்பி, கடைசி குட்டி தங்கச்சி ஒன்று. அப்புறம் அப்பா, அம்மா, அம்மாவோட அண்ணன் அதாவது நரேட்டரோட மாமா, தாய் மாமா. அப்புறம் பாட்டி, அத்தை இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான கேரக்டர்னால், எல்லாரும் அங்கங்கே வந்து போகிறாங்க கதையில், முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தா நரேட்டரும் அவரோட அண்ணன் சொல்லலாம், இன்னொருத்தர் தாய் மாமா. இவங்க தான் நிறைய இடத்துல வந்து போகிறாங்க. அப்புறம் கதைக்குள்ளே போகலாம். முதல்ல எல்லாரும் நரேட்டரோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு நாற்காலி செய்யலான்னு முடிவு செய்கிறாங்க. அவங்க வீட்டில் வெறும் முக்காலி மட்டும்தான் இருக்குது. முக்காலி மூணு காலில் வச்சு ஒரு முக்கால் அடியில் இருக்குது. அகலமாக செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க பாட்டி வந்து கொஞ்சம் பாரியான உடம்புன்னு சொல்கிறாங்க, அதாவது கொஞ்சம் குண்டானவங்க. அதனால் அவங்க உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு முக்காலி இருக்குது அவங்க வீட்டில். ஆனால் அதோட ஒரு காலம் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் இப்போது ஒரு நாற்காலி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எல்லோரும் நம்ம நாற்காலி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அது என்ன சம்பவம்னு பார்த்தா, இவங்க நாற்காலி செய்யணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன நடக்குது, ஒருத்தர் ஒரு விருந்தாளி வராரு. அவர் வந்து ஒரு சப் ஜட்ஜ், ஒரு பேண்ட்டு, கோட்டு, அந்த கோட் சூட் அதெல்லாம் போட்டுட்டு வராரு. ஆனால் இவங்க வந்த உடனே இவங்களுக்கு உட்கார்றதுக்கு வேற எதுவும் இல்லைன்றதுனால அந்த முக்காலியை கொடுக்குறாங்க. அது ஆல்ரெடி ஒரு கால் டேமேஜ் ஆயிருக்கிறதுனால அந்த சப் ஜட்ஜ் வந்து அந்த வேற ஒரு கால் சைடு கையை வச்சு, அந்த அதுக்கு ஆப்போசிட், அந்த உடஞ்சி போன காலுக்கு ஆப்போசிட் சைடில் கை வச்சதுனால அது அந்த கால் அந்த முக்காலி வந்து கீழே விழுந்துருவார். ஸோ எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும். இந்த குட்டி பசங்க மட்டும் தோட்டத்தை பக்கம் போய் சிரிச்சுட்டு இருப்பாங்க. பெரியவங்களுக்கும் சிரிப்பு வரும், ஆனால் அடக்கிட்டு இருப்பாங்க. இந்த பசங்க சிரிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த ஜட்ஜ் இருக்க மாட்டார், சப் ஜட்ஜ். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு நாற்காலி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஊரில் எந்த வீட்லேயும் நாற்காலின்ற ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்க எந்த தச்சனுக்கும், அந்த நாற்காலி செய்கிறாங்கள அவங்க அவங்க பேர் தச்சன், அந்த தச்சர்களுக்கு வந்து எந்த தச்சர்களுக்குமே அந்த சேர் அந்த நாற்காலி எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறாங்க. உடனே இவர் நரேட்டரோட அண்ணன் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போய் நகரத்துலேருந்து அதாவது சிட்டியிலேருந்து ஒரு சேர் கடையில் விற்கோம்ல, அந்த சேரை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, நம்மளே செஞ்சால்
தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாங்க, அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தூரில் ஒரு தச்சன் இருக்காரு, அவர் சூப்பராக செய்வார் சேரை. அந்த சேரை பார்த்துட்டு அந்த கவர்னர் கூட வந்து பாராட்டிட்டு போயிருக்காரு, அந்தளவுக்கு அவருக்கு செய்ய தெரியாத சேருன்ட்டு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. சரி ஓகே, எந்த தச்சன்னு முடிவு பண்ணியாச்சு, இப்போது எந்த கட்டையில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, தேக்கு மரத்தில் செய்யலாம், தேக்கு மரத்தில் செஞ்சோம்னா லேசாகவும் இருக்கும் உறுதியாகவும் இருக்கும்னு பாட்டி சொல்கிறாங்க. இந்த டைமில் பெத்தண்ணா என்ன சொல்கிறாருன்னா, பூவரசங்கட்டையில் செய்யலாம், அது வந்து கண்ணெல்லாம் அந்த கட்டைக்குள்ளே இருக்கிற அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல, அது பேர் தான் கண். அந்த கண்ணெல்லாம் இறுக்கமாக இருக்கும், அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பளபளப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தண்ணா சொல்கிறாரு. இந்த டைமில் தாய்மாமா வராரு. தாய்மாமா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு குடுமி வச்சுருப்பார். இப்போ தாய்மாமாவை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவர் வந்து வந்தால் அவர் உட்கார்றதுக்குன்னே ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்காரு, அந்த இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டாராம். அது வந்து ஒரு தூணுக்கிட்ட கார்னரில் அவர் போயிட்டு உட்காந்து அந்த தூணில் சாஞ்சிக்கிட்டு வந்த உடனே ஒரு குடுமியெல்லாம் அழுத்து ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறம் கட்டிட்டு அந்த மாதிரி பண்ணுவார். இந்த டைமில் இப்போது இவர் வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் போய் உட்காந்துக்கிறாரு. அவங்க நரேட்டரோட அம்மா போயிட்டு மோர் வெள்ளி டம்ளரில் மோர் எடுத்துகிட்டு வராங்க, மோர் பெருங்காயம்லாம் போட்டு. இந்த மோர் வந்து இந்த இவங்க வீட்டு மாட்டில் மாட்டோட பாலில் செஞ்சது. அந்த மாட்டை வாங்கி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா இந்த தாய்மாமா தான். இவர் வர்றதே மோர் குடிக்க தானோ அப்படின்லாம் நினைப்பாங்க இந்த நரேட்டர் அவங்க தம்பி தங்கச்சிங்கெல்லாம். இந்த மாடு வந்து மாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டியும் இருக்குது. இந்த மாட்டோட மாட்டுக்கு வந்து பால் சுரக்கிற இது முடிஞ்சிருச்சுன்னா அவர் திரும்பவும் அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த தம்பி தங்கச்சிங்களுக்குலாம் ஒரு பயம். அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டாருன்னா அந்த கண்ணுக்குட்டியும் போயிடும்ன்றதுனால, அந்த கண்ணுக்குட்டி வந்து தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ இது ஓட்டிகிட்டு போயிடுவாரே அப்படின்றதுக்காக அந்த தாய் மாமாவை தம்பிக்கும் தங்கச்சிக்கும் பிடிக்காது. இதுவும் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் அவரை பற்றி. ஸோ இப்போ இவர் வந்து உட்காந்தவுடனே இந்த நாற்காலியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, எந்த மரத்தில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு இவருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒரு நாற்காலி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்கும் ஒன்று செய்யணும் அப்படின்றார். சரி எந்த மரத்தில்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, வேப்ப மரத்தில் செய்யலாம், வேப்ப மரம் வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி, அப்புறம் மூல வியாதின்னு ஒன்று வராது அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அக்கா சொல்கிறாங்க, இங்கே இந்த எல்லா மரத்துலேயுமே வந்து எல்லா மரமுமே வந்து வெளிர் நிறம், அதாவது வெள்ளையாக கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும், நம்ம வந்து ஒரு செங்கரும்பு நிறத்துலேயோ இல்லை எள்ளு புண்ணாக்கு வந்து கருப்பு கலரில் இருக்குமா, அந்த கருப்பு கலரு அந்த செங்கரும்போ இல்லை கருப்பு கலர் மாதிரி இருக்கிற இதில் செய்யலாம். ஏன்னா நமக்கு வெள்ளையாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஆனோடனே வெறுத்துறோம், அவ்வளோ உட்கார மாட்டோம் நம்ம யாரும், அதனால் இந்த கலர் கருப்பு இல்லை செங்கரும்பில் செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு, ஓகே இந்த கலர் இது சொல்கிறது அக்கா சொல்கிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ கட்டையும் முடிவு பண்ணிட்டாங்க, தச்சனையும் முடிவு பண்ணிட்டாங்க. உடனே ரெண்டு சேர் ரெண்டு நாற்காலி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பண்ண உடனே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தும் கொடுத்துட்றாங்க அவங்க வீட்டில். கொடுத்த உடனே அந்த சேரை பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ரெண்டுத்துலேயும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இதை எது மாமா வீட்டுக்கு கொடுக்கலாம், எதை நம்ம வச்சுக்கலாம்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒன்று கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சந்தேகமாக, ஒருவேளை மாமா வீட்டுக்கு கொடுத்தது தான் நல்ல சேராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க. இதில் வந்து எல்லாரும் அவங்க செஞ்சு முடிச்சோடனே எல்லாரும் வந்து அவங்கவுங்க உட்காந்து பார்க்குறாங்க. இதில் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அடிக்கடி சண்டை வருது, நான் தான் உட்காருவேன் நீ தான் உட்காருவே, எவ்வளோ நேரம் நீயே உட்காருவே அப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு உர தச்சு போடணும், அப்போ தான் வந்து அழுக்காகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம்மான்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் திடீர்னு ஒரு நைட்டு வந்து ஊரில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவங்க சேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலி வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த நாற்காலியை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் முக்கியமானவர் வந்து இவங்க வீட்டுக்கும் சொந்தக்காரர், நரேட்டர் வீட்டுக்கும், அதனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போகிறாங்க அந்த டெத்துக்கு. அங்கே போய் பார்த்தா அந்த இறந்து போனவரை வந்து அந்த சேர் மேலே தான் உட்கார வச்சுருக்காங்களே, அந்த காரியம் அந்த இறந்த உடனே காரியம் மாதிரி ஒரு குளிப்பாட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக அந்த சேர் மேலே உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களே அந்த தரையில் கோணி பை போட்டு சாக்கில் வரகு அந்த இதெல்லாம் வச்சு தலைக்காணி மாதிரி ஒரு மாதிரியாக வச்சு ஓரலெல்லாம் வச்சு உட்கார கொஞ்சம் சாஞ்ச மாதிரி பண்ணுவாங்களாம். ஆனால் இப்போ இந்த இது எந்த ஊரில் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு நரேட்டர் கிண்டெல்லாம் சொல்கிறாரு. அதனால் இந்த சேரை வந்து அந்த இறந்து போனவர் உட்கார வச்சு எல்லா இதுவும் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டில் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு இவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும்
பயம் அதில் உட்காந்தா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் கிணத்தடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி தொடச்சி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க வீட்டில். ஆனால் வீட்டில் இருக்க யாருமே உட்கார மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது, யாருமே உட்காரலே அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் இதே மாதிரி போகுது யாருமே உட்காராமே. ஒரு நாள் என்ன வராருன்னா ஒரு விருந்தாளி ஒருத்தர் வராரு அவங்க வீட்டுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்த உடனே அவர் பாட்டு கீழே போய் உட்கார போகிறார். ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வற்புறுத்தி வேணா வேணா கீழே உட்காரதீங்க சேரில் உட்காருங்க அப்படின்றா. அவர் வேணாம் நான் கீழே உட்காந்துக்கிறாங்க, அப்படிலாம் முடியாது நீங்கள் சேரில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் பாதி பயம் போகுது இவங்களுக்கு, அவருக்கு எதுவும் ஆகலை. இந்த பசங்க வர குட்டி பசங்க ரெண்டு பேரும் போய் தோட்டத்தில் ஒளிஞ்சிக்கிட்டாங்க இவங்க இவர் உட்காந்த உடனே. அப்புறம் அடிக்கடி வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஏதாச்சும் ஆச்சா ஆச்சான்ட்டு. ஆனால் எதுவும் ஆகலை, அவர் போயிட்டார். அதுக்கப்புறமாவும் யாரும் உட்காரல. ஆனாலும் பெரியவங்க மட்டும் சரி உட்காந்து பார்க்கலான்னு உட்காடுறாங்க. அப்பயும் சின்ன பசங்களுக்கு பயமே போகலை. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்னென்னா பக்கத்து தெருவிலேருந்து சுகந்தின்ற ஒரு பொண்ணு வந்து அவனோட ஒரு வயசு, அந்த பொண்ணோட ஒரு வயசு தம்பியை பாப்பாவை எடுத்துகிட்டு வந்து அந்த சேரில் உட்கார வச்சு காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போகுது. இந்த சேரில் அந்த குழந்தை உட்காந்ததுக்கப்புறம் தான் இவங்க வீட்டு அந்த தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வந்து பயம் இல்லாமல் வந்து உட்காடுறாங்க. இப்படி பயம் இல்லாமல் உட்காடுறாங்க. ஆனால் திடீர்னு இன்னொரு நாள் வந்து இன்னொருத்தர் இறந்து போயிட்டாரு, சேரை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இவங்களும் சேரை கொடுக்குறாங்க. இதே மாதிரி இந்த ஊரில் யார் இறந்து போனாலும் இவங்கக்கிட்ட தான் வந்து சேரை வாங்கிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ஒரே வருத்தம், இவங்க வேற சோகமாக கொடுத்து சேரை கேட்குறாங்களேன்னு சோகமாக கொடுத்தா அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க, இறந்து போனதுக்காக தான் இவங்க சோகமாக இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் ஒன்று சொல்கிறான், தங்கச்சி ஒன்று சொல்லுது, அக்கா ஒன்று சொல்கிறாங்க. என்னென்ன இது எந்த நேரத்தில் நம்ம செய்ய கொடுத்தோமோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கேட்குறாங்க, இந்த மரம் தான் சரியில்லை, அந்த தச்சம் தான் சரியில்லை அப்படின்னு ஒன்று ஒன்றுக்காக குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த பெத்தண்ணா இருக்கார்ல நரேட்டரோட அண்ணன், அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. அதை வந்து நரேட்டர்கிட்ட சொல்கிறாரு, ரெண்டு பேரும் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார்கிட்டையும் சொல்லலை, இவங்க மட்டும் வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் அம்மா வந்து நரேட்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போயிட்டு மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு, ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவரும் அதை சொல்லலான்னு சொல்லிட்டு போகிறாரு. போனால் அவர் வீட்டில் அவர் சேரில் மாமா வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு வெத்தலை பார்க்க போடுறாரு. மாமா வந்து ஒரு கஞ்சன்னு சொல்கிறாங்க. அவர் எப்படின்னா அந்த வெத்தலை பாக்கு போடும்போது கூட அந்த வெத்தலையோட காம்பை கூட கட் பண்ண மாட்டாராம், அது வந்து வேஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு. அதே மாதிரி சுண்ணாம்பு தடவிட்டு கையில் கொஞ்சம் ஒட்டி, வெத்தலையில் சுண்ணாம்பு தடவிட்டு கையில் கொஞ்சம் ஒட்டியிருந்தால் கூட அது வேறு எந்த பொருள்லையும் தடவாமல் அதை கரெக்டாக அந்த வாயில் தடவிக்கிறது இல்லை வெத்தலையிலேயே கொஞ்சம் தடவிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாராம். ஸோ எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ண மாட்டாரும், எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுப்பார். இவர் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு சேரை தொடச்சி வைப்பார். அவரே அப்படியே தூக்கிட்டு வந்து அவருக்கு எங்கே வேணுமோ அங்கே மெதுவாக வைப்பாராம். அதே மாதிரி ஆனால் இவர் வீட்டில் வந்து ஒரு டார்ச் லைட் வாங்கியிருக்காங்க, ஒரு 10 வருஷமோ என்னமோ ஆயிருக்கு. ஆனால் அந்த டார்ச் லைட்டுக்கு வந்து இப்போ தான் வாங்கின மாதிரி புத்தம் புதுசாக இருக்குது. ஆனால் அதே டைமில் நரேட்டரோட வீட்டில் ஒரு டார்ச் லைட் வாங்கியிருக்காங்க, அது பழசாகி மங்கி போயிட்டு பார்க்கவே நாளைக்கு சாக போகிற, பல வருஷம் நோயாளியாக இருந்து நாளைக்கு சாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறாரு நரேட்டர். ஸோ இந்த மாதிரி இவர் எப்படிலாம் வெத்தலை போடுவார், எந்த மாதிரிலாம் கஞ்சன் அப்படிலாம் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மாமாவை பற்றி. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்துட்டு இந்த நரேட்டர் வந்து அம்மா சொன்ன விஷயத்த சொல்லிவிட்டு திரும்பி வந்துடுறாரு. வந்துட்டு அன்றைக்கி நைட் என்ன நடக்குதுன்னா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா இந்த நரேட்டர் போயிட்டு பெத்தண்ணாவை எழுப்புறாரு. ரெண்டு பேரும் போய் கேட்டதுக்கு என்னென்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க சேர் வேணும்னு கேட்குறாங்க. இவர் பெத்தண்ணாவுடனே என்ன சொல்கிறாருன்னா, சேர் தானே அது எங்கள் மாமனார் வீட்டில் இருக்குது, மாமா வீட்டில் அவர் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவர் கொடுப்பாரு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்பா கேட்குறாரு, யார்ப்பா வந்ததுன்னா, அது ஒன்றும் இல்லை வேலைக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்பா போய் தூங்கிடுறாரு. இந்த பெத்தண்ணாக்கும் நரேட்டருக்கும் ஒரே சிரிப்பு, அப்புறம் போய் தூங்கிடுறாங்க. அப்புறம் போனால் இந்த இப்போ அனுப்பி விட்டதுனால இவங்களுக்கு சந்தோஷம். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த மாமா வீட்டுக்கு போகும்போது போனால் மாமா வந்து தரையில் உட்காந்துருக்காரு. என்னாச்சு மாமா, நாற்காலி எங்கே, சேர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவர் கொஞ்சம் சோகமாகவும் இல்லாமல் சந்தோஷமாக மூஞ்சி மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லைப்பா அந்த காரியத்தை வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டேன், அதுவும் அவசியம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், இவருக்கு சிரிப்பாக வருது. வந்துட்டு கடகடன்னு வந்தால் பெத்தண்ணா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு திரும்பி வராரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வர வர அப்படியே முதல்ல ஸ்பீடாக வராரு, அப்புறம் அப்படியே ஸ்லோவாகிடுது. அதோட கதை முடிஞ்சிருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.